நீம் கரோலி பாபா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி அச்சிய இலக்கண பத்ததி கற்றலின் நன்றி உணர்வால் ஒரு சில வரிகள். ஹலோ, கேக்குதுமா? பேசுங்கம்மா. சரிங்க சார். ஓகே ஓகே சார். குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாய் தன் நரும்பணியின் பொக்கிசத்தை அகிலம் உணர்ந்திட அரியதொரு முயற்சி இந்த கற்பித்தல் பயிற்சி. குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாய் தன் அரும்பணியின் பொக்கிஷத்தை அகிலம் உணர்ந்திட அரியதொரு முயற்சி இந்த கற்பித்தல் பயிற்சி. கலியுக மாந்தர்க்கு இவர் ஓர் கலங்கரை விளக்கம். கலியுக மாந்தர்க்கு இவர் ஓர் கலங்கரை விளக்கம். மக்கள் பயன்பெறவும் மனத்தெளிவு அடைந்திடவும் அன்றாட வாழ்க்கையிலே கோள்களின் நிலை உணர்ந்து கோச்சாரமும் அறிந்து கிரகங்களின் பாதையிலே கரம்பிடித்து நடக்க வைக்கும் உயரிய முயற்சி. என்னை பற்றி, தன்னை உணர்வதற்கு பல பயிற்சி எடுத்துள்ளேன். என்னை நான் உணர்ந்த உணர்வு நிலை பெற்றதில்லை. ஏஎல்பி மூலமாக என்னை உணர்ந்த நிறைவை நான் பெற்றேன். விடை தெரியா வினாக்களுக்கு விடை கொடுக்கும் அகராதி அச்சய லக்ன பத்ததி. பத்ததியின் மகுடமாய் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா, மகுடத்தை அலங்கரிக்கும் மாணிக்க கற்களாய் ஆசான்கள். கற்றல் சிறப்புறவே காலத்தை நீட்டித்து கற்றோரை சோதித்து நீக்கமர கற்பிக்கும் நிறைவான பயிற்சி. குருநாதர் குழுவில் உள்ள ஆசான்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக நான் உரைப்பேன் ஓர் வார்த்தை. அச்சய லக்ன பத்ததி அகிலத்தை ஆள வேண்டும். என்ற எண்ணமதை பிரபஞ்சத்திடம் வேண்டுதலாக்கி குருநாதர் ஆசியோடு முடிக்கின்றேன் என் உரையை. நன்றி ஐயா. என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் ஜென்ம லக்கணத்தை கொஞ்சம் தொட வேண்டி இருக்கு சார். அச்சய லக்கணத்துக்கு வந்த பின்னாடும் நான் சில விஷயங்களை திரும்பி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப என்னை வியக்க வைத்தது. நான் தவறான புரிதல்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் கடந்த காலங்களை. எனக்கு போன மீன லக்னம், என்னுடைய லக்னாதிபதி வந்து ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு ஐயா. குரு வந்து ஆறில் மறைஞ்சிருக்கிறாரு. லக்னத்திலே சனி பகவான் இருக்காரு. எனக்கு சந்திரன் வந்து உச்சம் ரிஷபத்துல இருக்கிறாரு. ஆனா சந்திரன் வந்து அவயோகியாகவும் இருக்கிறார். புதனோட கேது சேர்ந்து எட்டுல மறைஞ்சிருக்கிறாருங்க ஐயா. சோ புத்தியும் எனக்கு பிரச்சனையா இருக்கு, சந்திரனும் பிரச்சனையா இருக்கு, என்னோட லக்ன அதிபதியும் பிரச்சனையா இருக்கு. இந்த ஒரு கலிருன யானை வந்து சின்ன வயதுல ஒரு கோவில்கள் எல்லாம் பார்த்துருப்போம், கட்டி விட்டுருவாங்க. அது குழந்தையா இருக்கும் போதே கட்டிடுவாங்க. திரும்ப அந்த கட்டி இருந்த சங்கிலியை விடுபட்டது கூட அந்த யானை வந்து உணர்வதில்லை, அது நடக்கிறது இல்ல. திரும்ப அது அந்த இருக்கிற இடத்த விட்டு முயற்சிக்கிறதே இல்லை சார். இந்த முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாமே எனக்கு சற்று குறைவாகவே இருந்தது. ஆனா இந்த லக்னம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எண்ணற்ற மற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது சார்.
இப்பதான் வந்து நான் வந்து ஏதோ ஒரு சிறையில இருந்து விடுபட்ட கைதி மாதிரி உணர்றேன். எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா கிடைச்சிருக்கு. இதை வந்து நான் இன்னும் என்னோட ஜாதகங்கள்ல நான் இன்னுமே நான் ஆய்வுலதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னோட குடும்பத்தினரோட ஜாதகங்கள் எல்லாமே நான் கலந்து யோசிச்சு பாக்குறப்போ இது வந்து இது வரைக்கும் சரியா பொருந்தி இருக்கு. இனிமேலும் நான் இன்னும் இதுல நிறைய பல படிகளையும் நிறைய கற்று இன்னும் பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். இந்த குருநாதர் அவர்களோட இந்த குடும்பம், அவங்களோட இந்த ஏஎல்பி இலக்கணம் என்னைக்குமே கடவுளோட அனுகிரகத்தால நம்ம இந்தியா மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே பயன்பெற்று எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில, இந்த கலியுகத்துல தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க எல்லாருமே, அவங்களோட வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தி வாழ்றதுக்கு இது ஒரு நல்ல மகுடமாய் இருக்கும் அப்படின்னு நான் வேண்டி நன்றி சொல்றேன் சார். ஏஎல்பி லக்னம் கன்னி லக்னம் சார். கன்னி லக்னத்துக்கு இரண்டாம் இடமாக வர்றது கன்னி லக்ன அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் வந்து என்னோட இப்ப இரண்டாவது இடமான வாக்கு ஸ்தானத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால நான் ஞானம் சார்ந்த கல்வியை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதா நான் உணர்றேன் சார். அவ்வளவுதான் சார். இதை வந்து நான் ஏற்கனவே வகுப்புல நான் இதை பத்தி பேசியிருக்கிறேன் சார். எனக்கு சிந்தைகள் ஓகேங்க சார்.